நான் வந்து இன்னைக்கு பிஎஸ்சி எம்ஏ பட்டம் படித்து எம்எட் பட்டம் படித்து 33 வருஷம் வாத்தியார் இருந்தேன்னா அதற்கு காரணம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அந்த யூனிவர்சிட்டியில தான் நான் படித்தேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு நிலம் கொடுத்த ஒரு வள்ளல் யார் என்றால் இன்றைய நமது அமைச்சர் அருமை தம்பி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தையார் பி டி ராஜன், அவருடைய தந்தையார் பிடிஆர் பழனிவேல் ஐயா. அவங்களுடைய அந்த புண்ணியம் தான் லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உலகம் முழுவதும் உருவாக்கி அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு தான் சம்பாதித்த நிலத்தை வழங்கிய ஒரு அற்புதமான கொடையாளர்கள். இப்படிப்பட்ட வெளிநாட்டிலே படித்திருந்தாலும் இந்த கருப்பு சிவப்பு துண்டம் போட்டிருக்கிறது தான் எனக்கு பெருமை என்று வெளிநாட்டிலே கல்வி கற்றாலும் தன் கல்வியை தமிழ்நாட்டுக்காகத்தான் செலவிடுவேன் என்று இன்று நமது தளபதியார் அவர்களின் அமைச்சரவையிலே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக வெற்றிகரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய மதுரை மாநகரத்தின் மேயர் இந்திராணி பொன் வசந்த் அவர்களுக்கும் முன்னாள் மேயர் அருமை ஐயா அண்ணன் வே குழந்தைவேல் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மாவட்ட துணை செயலாளர் பூவேந்திரன் அவர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர் வைகை பரமன் அவர்களுக்கும் பகுதி செயலாளர் எஸ் எஸ் மாறன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற எல்லாருடைய பேரையும் நான் வாசிக்கிறேன்னு ஆசைதான். ஆனா இன்னும் ஒரு 4 இடத்துல நான் பேசணும். எல்லாத்து பேரையும் நான் சொன்னேன்னா ரவு பகலாகி ராவணன் கதையாகி போயிறேன். ஏற்கனவே சகோதரிகள்லாம் பாக்குறாங்க, இவன் டிவியிலே 2 மணி நேரம் பேசுவானு, எவ்வளவு நேரம் பேச போறாரோ, நம்ம இப்படி எப்படிக்கா கால் கடுக்க நிக்கிறதுன்னு யோசிப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்கெல்லாம் இப்படி முகம் மலர்ச்சியோட இன்னைக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் நமது திராவிட மாடல் முதல்வர் நம் தங்க தளபதி தளபதி மு க ஸ்டாலின் முதல்வர் அமைச்சர் அவர்கள் தான். பெண்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். மதுரை மாநகரத்தினுடைய மேயர் ஒரு சகோதரி இன்னைக்கு இருக்காங்கன்னா இந்த சாதனையை நிகழ்த்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி. ஒரு பொம்பளை புள்ள எப்படி இருக்கணும்னா வெக்கப்படணும் முதல்ல. இந்தம்மா உன் பேர் என்ன? அதெல்லாம் நாங்கள் சொல்லணும். ஏன்னா நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரணும்னா அப்படிலாம் கேட்டா அதிக இப்படிலாம் பேசினாதான் ஒரு பெண் அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பெண் படிக்க கூடாது, ஒரு பெண் மருத்துவர் என்ற எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்க கூடாது, எம்பிபிஎஸ் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டமே போட்டிருந்தாங்க. டாக்டருக்கு படிக்கணும்னா சமஸ்கிருதத்தை படிச்சு டாக்டர் படிப்புக்கும் சமஸ்கிருதத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வயிற்று வலின்னு ஒருத்தன் போய் ஒரு டாக்டர் கேட்கிறப்ப வயிற்று வலி சரியா போயிருமா? சமஸ்கிருதம் படிச்சாதான் ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஏழை மக்கள் படிக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் டாக்டருக்கு படிக்கணும், பட்டதாரி பட்டி படிப்பை படிக்கணுங்கிற நிலையை மாற்றி ஒரு பெண்ணால் மாநகரத்தின் மேயராக இருக்க முடியும், டிஐசியா இருக்க முடியும், ஐசியா இருக்க முடியும், கலெக்டரா இருக்க முடியும் அப்படிங்கிற புரட்சியை உண்டாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அற்புதமான கட்சி. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி இருக்காங்களே, ஆகா பேச்சுன்னா பேச்சு தேனா இனிக்க அண்ணே டீ வாங்கி கொடுக்கணும். டீயா எவ்வளவு? பால் நிறைய ஊத்தி தரட்டா? சக்கரை நிறைய போடலாமா? டிக்காசன் கொஞ்சமா போடுறதா அதிகமா போடுறதா அப்படின்னு 100 கேள்வி கேட்டு கடைசி வரைக்கும் டீயே கொடுக்காம இருந்தா அந்த ஆளை நம்ம என்ன நடப்போம்? வெறும் டம்ளரை கொடுத்து குடினே. என்னையா இத்தனை கேள்வி கேட்ட வெறும் டம்ளரை கொடுக்குற? வெறும் டம்ளரை கையில கொடுத்துட்டு 15 கேள்வி கேட்டு நம்மளுக்கு நெத்தியில ராமம் போட்டு விட்டு நம்ம ஏமாற்றிய ஒரு மனிதர் யார் என்றால் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஏமாற்றிய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான். அதுல பாத்தீங்கன்னா
இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு முதல் பிரதமர், லால் பகதூர் சாஸ்திரி, ராஜீவ்காந்தி, நரசிம்மராவ், மன்மோகன் சிங், ஐக்கிய குஜராத், தேவகவுடா, பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பிரதமர், இவ்வளவு வேஷம் போட்ட ஒரு பிரதமரை நீங்க உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவர் என்னென்ன வேஷம் போட்டாருங்கிறத நான் படம் எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அந்த படத்தை தயவுசெய்து எல்லாரும் போட்டு காட்டுங்கய்யா. கிட்டத்தட்ட 60-70 வகையான தலப்பா, கலர் ஆரஞ்சு கலர் தலப்பா, புளூ கலர் தலப்பா, மஞ்சள் கலர் தலப்பா, சிவப்பு கலர் தலப்பா. இங்க பாருங்க, இது மாதிரி ஒரு வேஷம் போட்ட முதலமைச்சரை, இதே பிரதமரை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, ஜவஹர்லால் நேரு இந்த கோலத்துல யாராவது பாத்திருக்கீங்களா ஐயா? லால் பகதூர் சாஸ்திரிய இந்த மாதிரி வேஷத்துல யாராவது பாத்திருக்கீங்களா? மன்மோகன் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தாரு, இது மாதிரி வேஷம் போட்டு பாத்திருக்கீங்களா? எம்புட்டு வேஷம் பாய்யா. இது பூரா எப்படின்னா, இந்த சந்தையில லேகி அமைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு குரூப் நல்ல பொருள்களை எல்லாம் அவன்பாட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். அதே அரிசி விற்கிறோம்னு, மிளகா விற்கிறோம்னு, பச்சை மிளகா விற்கிறோம்னு அப்படின்னு வித்துக்கிட்டு இருப்பேன். இந்த லேகியை விற்கிறேன் பாருங்க, 7 மணிக்கு மேல பெட்ரமாக் சிலைட்டோட வரையான், கையில என்னை மாதிரி ஒரு மைக்கு வச்சுக்கிட்டு எப்படி விற்பான் பாத்துருக்கீங்களா? நாகமலை, தோகமலை, நடுவரைக்கு வீரமலை, சுத்தி படர்ந்தமலை, சூதாடு வெய்யமலை, சித்திமலை, சிவன்மலை, கொல்லிமலை, கொடகுமலை, இந்த 10 மலைகளையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியோ 200 பேர் சுத்தி வந்துருவேன். ஐயா என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இதெல்லாம் சுந்தரம் பாதாள அந்த 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத பழத்திலிருந்து, புலத்திலிருந்து சாரெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியா. காலையில சில பேர் வாளியில தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போய் சென்டர் பண்ணி உட்காருவான், முக்குவான், முணகுவான், திக்குவான், தணருவான், மேட்ரு கீழே வராம டமால் டுமால் டுமீல்னு சவுண்டுகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கும். அடப்புல கிடந்து கஷ்டப்படுவான். நம்ம லேகியத்தை காலையில ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சு சாப்பிட்டு ஒரு சம்பு சுடுதண்ணியை குடிச்சீங்கன்னா, பாத்ரூம்ல உட்காடுறதுக்கு முன்னாடியே செட்டியார் சிமையில காசம் கொட்டுற மாதிரி சும்மா பிரிந்து 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 பிரிந்துன்னா 5 நிமிஷத்துல கிளியர் ஆயிடும் அப்படின்னு சக்கரை தண்ணியை கலக்கி வித்துட்டு போயிருவேன். 10 ஆண்டுகள் இந்தியாவிலே லேகியம் விற்று மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் செய்யாத ஒரு வேடதாரி யார் என்றால், அவர்தான் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. காரணம், அவர் எந்த ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மேடைக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டார் பாருங்க, ஏ அப்பா இது வரைக்கும் ஓட்டு கேட்க வந்தவங்க இந்த மாதிரி பெண்டாகி கும்பிடு போட்டதை பார்த்ததே இல்லை. ஒன்னு இப்படி வணக்கம் போடுவாங்க, இப்படி கை காட்டுவாங்க, அல்லது பெரிய கை இப்படி தூக்கி கும்பிடுவாங்க. ஆனா தரைக்கு வரைக்கும் தலையை கொண்டு போய் ஒரு கும்பிடு கூளை கும்பிடு போட்டார்னா, அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா, கால் இருக்கு, சீக்கிரம் வாரி விட்டுலாம்னு அர்த்தம். அவருக்கு 4 வருஷம் பஜனை பாடிக்கிட்டு இருந்தார் பாருங்க, நம்பாலு எதிர்கட்சி தலைவர் ஒரு விரல் பழனிச்சாமி. அவருக்கு யாருதான் டயலாக் எழுதி கொடுப்பாங்கன்னு தெரியலையா. ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் கும்பிடு பாத்தீங்களா பாருங்க. எல்லாம் போட்டோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், யாராவது நம்ப மாட்டீங்கன்ட்டுதான். மதுரையில எல்லாம் கிளியரா இருக்கணும். ஏன்னா கண்ணகி நீதி கேட்டு அந்த சிலம்ப ஒட்டச்சு இது மாணிக்க பரல்றான்னு காமிச்சு நீதி கேட்ட இடம் அந்த மதுரை. அதனாலதான் இங்க பாருங்க, இப்படி ஒரு கூளை கும்பிடு போட்டு இன்னைக்கு ஜனவரி மாசத்துல இருந்து 5 தடவை வந்துட்டாரியா நம்ம ஊருக்கு, திண்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு 5 தடவை வந்து திருச்சி விமான நிலையம் தொடங்கி வைக்கிறப்ப எப்படி பேசினார் தெரியுமா? தமிழ் சொந்தங்களா அங்கதான் முதல எழுத்தெல்லாம் அது பகவான் முதன்ற ஒழுக்கா திருக்குறள் ஒரு தண்டு பார்ப்பார் பார்ப்பார் மற்றவர் தொழுதண்டு பின் செல்வார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் தொழுதுண்டு பின் செல்வார்னு திருக்குறளை சொல்லிட்டு, கிட்டத்தட்ட 200 விவசாயிகளை சாகடித்த ஒரு கொடூரக்காரர் தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன்
விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து கையெழுத்திட்ட முதலமைச்சர் நம் தமிழக திராவிட மாடல் முதலமைச்சர். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்து அவர் வந்து கையெழுத்து போட்டார். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்குனே ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கேன். போயும் போயும் மோடிக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. மணி மோடி பூமியை கெடுத்தாரே. கண்கள் இரண்டில் அருள் இருக்கும் சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும் அது உடன் பிறந்தோரையும் கருவறுக்கும். போயும் போயும் மோடிக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே. மோடி பூமியை கெடுத்தாரே. காரணம் என்னன்னா பேச்சுதான் பயங்கரமா இருக்கான். 4 வருஷம் அவருக்கு பஜனை பாடினவர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். யாருதான் வசனம் எழுதி கொடுக்கிறாருன்னு தெரியல. ஒரு விரல்ல அடிச்சா வலிக்குமா ஐயா? சகோதரி எல்லாம் சொல்லுங்க, உங்க புள்ள சேட்டை பண்றேன் இங்க வேடா இங்க அப்படின்னு அடிச்சா என்னமா பைத்தியம் முடிச்சிருக்கான் உனக்கு? என்ன ஒரு விரல்ல அடிக்கிறான்? இன்னைக்கு விரல்களை எல்லாம் இழந்து ஒற்றை விரலோடு தனிமரமாக நின்று கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கட்டை விரலாக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை இழந்து விட்டார். நடுவிரலாக இருந்த சின்னம்மா சசிகலாவை இழந்து விட்டார். மோதிர விரலாக இருந்த ஓபிஎஸ்ஐ இழந்து விட்டார். கடைசியாக பாதுகாப்பு கொடுத்த பாஜகவையும் இழந்து விட்டார். இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது இந்த ஒரு விரல் தான். அதனாலதான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்கேன், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். ஒரு விரல்ல காது உடையின, மண்டைய சொரியின, சரக்கடிச்சுட்டு ஊறுகாய தொட்டு நக்கலாம். இதை தவிர ஒரு விரல்ல வேற ஒண்ணும் செய்ய முடியாது. 5 விரல் இருந்தா தான் மாப்பிள்ள கஞ்சி குடிக்க முடியும். 5 விரல் இருந்தா தான் மம்புட்டி குடிச்சு வேலை பார்க்க முடியும். 5 விரல் இருந்தா தான் கடப்பாறை எடுத்து குழி பார்க்க முடியும். எடப்பாடி என்ன கட்டப்பாறைய முழுங்கிட்டீங்க? சுக்கு கசாயம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. எங்கள் கழக தலைவர் முதலமைச்சர் தளபதியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னொருத்தர் பாஜக தலைவர் இருக்காரு, என் தம்பி, நான் சொல்ல பாப்பாரு. ஒருத்தர் ஆட்டுக்குட்டிங்கிறாரு, இன்னொருத்தர் பிஞ்சேஸ்வர் பண்றாரு. நான் சொல்லல, ஜனங்க வச்சிருக்காங்க அந்த பேரை. இந்த ஆட்டுக்குட்டி கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க சில ஆட்டுக்குட்டிய பாத்துருக்கீங்களா? அது எங்க போய் மேஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. வீட்டுல வந்து நெல்ல திங்க ஒருத்தன் அடிக்க போனா கோயில் ஆடு அடிக்காத தின்னுட்டு போகுது அப்படின்னு கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆடி எதை தின்னாலும் விட்டுருவேன். அப்ப வீட்டுல கட்டி போட்டிருக்க பசுமாடு பாக்குது, நமக்கு இந்த தவட்டத்தான் பிணைஞ்சு வைக்கிறாங்க, வக்கிய புள்ள போடுறாங்க, பாலை கொடுக்குறான், இந்த ஆடி எல்லாத்தையும் திங்கியது. பிறந்த அந்த ஆடா பிறந்திருக்கணும்டான்னு நினைச்சிச்சு அது பசுமாடு. ஆனா ஒரு 15 நாள் கழிச்சு கொட்டு சத்தம் கேடுச்சு, டண்டரடன் 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 டண்டரடன். என்னடான்னு பார்த்தா ஆட்டை மாலை போட்டு கூட்டிட்டு வர்றாங்க. எங்க வெட்ட ஐயா அண்ணாமலை, April 19 உங்க நிலைமை இதுதான். பலி கொடுப்பதற்கு ஆட்டை கூட்டி கொண்டு வந்து மாலை போட்டு தமிழ்நாடு முழுவதும் உங்களை எப்படி கூட்டிட்டு போனாங்களோ அது எதுக்குன்னா மேட்டர் போட்டு தள்ளுறதுக்கு தான். நீங்க எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிக்க முடியாதியா? அரவக்குறிச்சியில சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியோட சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியாதவர் இப்ப கோயம்புத்தூர்ல போய் டெபாசிட் தான் வாங்க போறாரு. அவர் சொல்றாருயா, திமுக செய்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பிஞ்ச செருப்பு என்று சொல்கிறார். ஒத்துக்கிற எங்க கட்சி திமுக செருப்பு தான்யா. மக்களுக்காக ஓடாக தேய்ந்து 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 மக்களுக்காக உழைச்சு பிஞ்சு போன இயக்கம்டா. மீண்டும் கட்சி மக்களுக்கு காலில் செருப்பா நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற இயக்கம். ஆனால் பாஜக நான் அந்த உதாரணத்தை சொல்ல ஒரு அம்மா தான் சொல்லி விட்டுச்சு. அடுத்து இதை சொல்லிடு சாமி, திமுக பிஞ்ச செருப்பாவே இருந்துட்டு போட்டோம், இப்ப
பாஜக தலையிலிருந்து உதிர்ந்த ரோமம் சொல்ல சொல்லு, கீழே உளுந்தா திருப்பி மண்டையில ஒட்ட வைக்க முடியாது, குப்பைக்குத்தான் போகணும். எங்கள் திமுகவை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாத பாஜக தலைவர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி இப்படித்தான் வந்து ஒரு அஞ்சு மாடி கட்டடத்துல சிக்கிட்டார். கீழே ஜனங்கள்லாம் ஐயோ எஸ்பி மேல சிக்கிட்டாரியா, ஐயா ஐயா ஐயான்னு கத்துறாங்க. கீழே நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எஸ்பி அஞ்சு மாடி உயரத்துல நின்று ஐயோ காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடா காப்பாத்துங்கடான்னு கத்துறாரு. உடனே ஒரு அஞ்சு போலீஸ்காரங்க, எஸ்பி ஐயா நாங்க காப்பாத்துறோம் உங்களை, ஒரு நெட்டை நாங்க புடிச்சுக்கிட்டு நிக்கிறோம், 1 2 3 சொன்னா மேல இருந்து குதிங்க அப்படின்ட்டான். புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க போலீஸ்காரங்க, எஸ்பி ஐயா 1 2 3 குதிங்க அப்படின்னு எஸ்பி அஞ்சு மாடியில இருந்து குதிக்கிறாரு. எஸ்பி குதிச்சுக்கிட்டு வர்றப்ப எஸ்பிய பார்த்தோன்னா போலீஸ்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்க, நெட்ட விட்டுட்டாங்க. எஸ்பி உளுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேந்து ஆஸ்பத்திரியில கோமா ஸ்டேஜில் படுத்திருக்காரு. தம்பி உங்க நிலைமை இதுதான், கொள்கையோடு நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அற்புதமான கூட்டணி, அதனுடைய வேட்பாளர் என் அருமை தோழர் சு வெங்கடேசன் வேள்பாரி என்ற ஒரு நாவலை எழுதி இந்திய அரசு கொடுக்கின்ற சாகித்ய அகாடமி விருது பெற்று மதுரை மக்களுக்கு புகழ் சேர்த்த ஒரு எழுத்தாளர் என் தோழர் வெங்கடேசன். பாராளுமன்றத்தில் எந்திரிச்சு கேட்கிறார் கேள்வி, சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கீங்க, சாமி கும்பிடுற சூடத்துக்கு வரி போட்டது மோடியினுடைய ஆட்சி, ஆனா கலைஞருடைய ஆட்சியில மக்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் சூடத்திற்கு வரி விலக்கு கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். மக்கள் சாமி கும்பிடுற சூடத்துக்கு வரி விலக்கு கொடுத்த கலைஞர் எப்படி சூடத்துக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களை சாமி கும்பிட விடாமல் தடுத்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியை பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று கேள்வி கேட்ட ஒரு துணிச்சல் மிக்க தோழர்தான் நாளைய எம்பி இன்றைய எம்பி நம்ம தோழர் வெங்கடேசன். அவருக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வெற்றி பெற்று சென்ற ஆண்டை விட அதிக வாக்கு வித்தியாசத்துல அவரை வெற்றி பெற செய்யறோம். காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு சாதனையை மட்டும் சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் காலையில ஸ்கூல்ல, நான் 33 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்தேன், காலையில அசம்பிளி நடக்கும் 9:30 மணிக்கு, நீராறும் கடல் எடுத்த பாட்டோட நடக்கும், தேசிய கீதம் பாடுவாங்க, ஜனகன மனன ஒரு 3 பேர் பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுவான். அம்புட்டு பயலை உள்ள தூக்கி போட்டு தண்ணி தெளிச்சு ஏண்டான்னு கேட்டா, காலையில சாப்பிடாம வந்துட்டே சார், பூக்கடையில எங்க அப்பா வேலை பார்க்கிறாரு, வெள்ளோட்ல இருந்து பூவை தூக்கிட்டு வந்து கடையில போட்டுட்டு சாப்பிடாம வந்துட்டே சார். இது மாதிரி எத்தனையோ மாணவர்கள் காலையில் சாப்பிடாமல் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், அதை உண்மையான சத்துணவாக மாற்றியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், 2 முட்டைகளை கொடுத்து சத்தான உணவை கொடுத்தார். ஆனால் காலையில் மாணவன் வயிற்றோடு பெருமயிரோட வரக்கூடாது என்று தெரிந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகம் செய்த தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி MK Stalin. சோறுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. நான் கல்யாண வீட்டுல சாப்பிடுறப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சோண்டு சோரை இலையில வச்சுட்டு அப்புறம் மூடி வைடாம்பாங்க. ஏமா அப்படின்னு கேட்பேன், சொல்றதே செய்டா, பெத்த தாய் சொன்னா செஞ்சு சரிமா அப்படின்னு மூடி வச்சுட்டு இருந்தேன். பெரியவனானு கேட்டேன், சாப்பிட்டு முடிச்சோன்னு கொஞ்சோண்டு சோரை ஏமா மீதி வச்சுட்டு மூட சொல்றேன். எங்க அம்மா சொன்னாங்க, சாப்பிட்ட பிறகு இலைய குப்பையில தான் போடுவேன், நாய் தான் சாப்பிட வரேன், நீ கொஞ்சம் சோறு வச்சிருந்தீன்னா அந்த நாய் என்ன நினைக்கும், ஆஹா யாரோ ஒரு மகராசி நமக்கு சோறு வச்சுட்டு இந்த இலைய போட்டிருக்கானேன்னு உன்னை நன்றி சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ இலைய சுத்தமா வலிச்சு போட்டினா ஒரு நாய் ஓபன் பண்ணிட்டு என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கும். நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்காதரா, ஒரு கை சோரை நீ நாய்க்கு குடுறா புண்ணியம்டான். நாய்க்கு சோறு போடுறதே புண்ணியம்னு சொல்லும் பொழுது காலையில் மாணவர்களுக்கு
வெறும் வயிற்றோடு வருகின்ற மாணவர்களின் வயிற்றை பார்த்த முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின். இன்று அவர் அமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நரேந்திர மோடி அவர்கள் முக இறுக்கத்துடனும் தூங்காமல் மீண்டும் மீண்டும் தமிழகத்துக்கு வர்ற 9ஆம் தேதி 6வது தடவை வரப்போறார். ஐயா, நீங்க மதுரையில ஜெய்கிந்தபுரத்துல வாடகை வீடு எடுத்து இங்கேயே தங்கியிருந்தா கூட பாரதிய ஜனதா டெபாசிட் கூட வாங்காதுங்கிறதா உண்மை. 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றி பெற்று மதச்சார்பற்ற ஒரு தமிழ் இந்திய பிரதமரை என் தலைவர் யார் அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமர் ஆவார் என்று சொல்லி எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்ய என் அருமை தோழர் வெங்கடேசனுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்.